ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருளாளர்களே இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு திருவிளக்கு வழிபாடு அப்படின்னா என்ன இதனுடைய சுட்சமத்தன்மையை அருள் ஜோதி வள்ளல் மகான் முருகப்பெருமானினுடைய அந்த சத்திய நிலையை திரு அருட்பிரகாச வல்லல் பெருமான் மகான் ராமலிங்க சுவாமிகள் தெளிவுபடச் சொல்லியிருக்கிறார் இதுதான் வந்து ஜோதி ஆண்டவரின் உண்மை வழிபாடும் கூட உருவ வழிபாடு என்பதை கடந்து ஜோதி வழிபாடு என்பதை உலகத்தில் அறிமுகப்படுத்தி அதனுடைய தன்மையை விசாலமாக உலகம் எங்கும் பரவச் செய்தவர் மகான் ராமலிங்க சுவாமிகள் என்று தான் சொல்ல வேண்டும் மகான் ராமலிங்க சுவாமிகள் திருவடியை வணங்கி இந்த பதிவை எம் பெண்களுக்கு முக்கியமாக இந்த பதிவு திருவிளக்கு பூஜை அப்படின்னாவே வந்து பெண்கள் தான் வருவாங்க இதை துறையூர் ஒரு ராஜ மகான் ஆறுமுக அரங்கமாதேசிகரம் திருவிளக்கு பூஜையில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க சொல்லுவாங்க செயல்படுத்துவாங்க ஏன்னா அதுதான் வந்து உண்மையான முருகப்பெருமான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அனைத்து தெய்வங்கள் வழிபாடுன்னும் சொல்லிக்கலாம் இந்துக்கள் முறையில் ஜோதி ஏற்றுவாங்க விளக்கு கிறித்துவ முறைகளில் மெழுகுவத்து ஏற்றுவாங்க முகமதியர்களாக இருந்தாலும் புறத்தில் ஏற்றலைனா கூட அந்த மூன்றாம் பிறை பார்ப்பது நட்சத்திரத்தை பார்ப்பது இப்படி அந்த ஒளிக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்குறாங்க அப்போ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அதனுடைய தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் எங்கே இந்த ஒரே ஒரு திருவிளக்கு ஏற்றி வைத்தால் உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்குமா என்றால் சர்வ சத்தியமாக கிடைக்கும் அதுக்கு தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை கேட்டு முடித்த பிறகு ஒரு தீபம் ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்குனாக்கா அதனுடைய மகத்துவம் என்ன அதனுடைய புனிதத்தன்மை என்ன அதனுடைய தாத்பரியம் என்னன்னு தெரிந்து அதை நீங்கள் வணங்கணும் பருப்பெரும் ஜோதி அப்படின்னாக்கா பரிபூரண இறை பிரபஞ்ச வெட்டவெளி மகா சத்திய ரகசியம் பொருந்திய ஈசனாரினுடைய நிலை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் வள்ளல் பெருமானினுடைய கூற்றின் பிரகாரம் தெரிஞ்சுருக்கோம் அது தெரியலனாலும் பரவாயில்ல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வெளிச்சம் தரக்கூடிய இயற்கையான சில அருள் தன்மைகள் செயல்படுகின்ற நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் இன்னொன்று வெட்டவெளி பகல் நேரத்தில் வெளிச்சம் இருக்குது சூரியன் இருக்கிற நேரத்தில் வெளிச்சம் இருக்குது இரவு நேரத்தில் சந்திரன் இருந்தால் வெளிச்சம் இருக்குது நட்சத்திரங்களும் பிரகாசிக்குது இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னாக்கா இருட்டில் நம்ம போகிறோம் இருட்டில் நமக்கு தேவையான செயல்களை சரியாக செய்ய முடியுமானாக்கா செய்ய முடியாது இருள் கண்களுக்கு எந்த பொருள் எங்கே இருக்குன்ற அந்த தன்மையை வெளிப்படுத்தாது அதை பகல்ல வெளிச்சத்தில் நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா தெளிவாக ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்போ இருள் இருந்த ஒரு இடத்துல வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு திருவிளக்கு தேவை அதுபோல ஒரு மனிதனுடைய அறியாம இருளிலிருந்து அறிவு ஒளியை பெற்று அவன் பிரகாசிக்க வேண்டும் இந்த உலகத்துல அப்படின்னாக்கா அதுக்கு அந்த ஜோதி வழிபாடு புறத்திலும் தேவை அகத்திலும் தேவை ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம் இந்த திருவிளக்கு வழிபாடு காலை மாலை செய்வாங்க இந்த திருவிளக்கை வந்து இந்துக்கள் பாரம்பரிய தாற்பரிய முறைகளில் மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமாகவே வழிபாடு செய்கிறாங்க இப்போ ஒரு அந்த திருவிளக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் அடிபாகம் தண்டு பாகம் அகல் விளக்கு பாகம் திரி இடுகின்ற அந்த கண் பகுதி மேல் தண்டு பகுதி அதில் ஊற்றுற எண்ணெய் அதில் யூஸ் பண்ணுற திரி அதில் சுடர் வருது இல்லையா அது அதிலிருந்து வருகின்ற ஒளி அதிலிருந்து வருகின்ற உஷ்ணம் அந்த திருவிளக்கை அலங்கரிக்கிறதுக்காக செய்கின்ற சில நிலைகள் இது எல்லாத்துக்குமே ஒரு சூட்சாசூட்சமாக மறைபொருள் ரகசியம் இருக்குது ஒரு விளக்கு எடுத்துக்கிறோம் அதனுடைய அடிப்பாகம் அப்படின்னு பிரம்ம தேவரின் அம்சத்தையும் தண்டுப்பாகம் நீண்டு இருக்கிற பகுதியை பார்த்திங்கனாக்கா மகாவிஷ்ணுவினுடைய தன்மையும் அந்த அகல் விளக்கு பாகம் இருக்கு இல்லையா மேலே அது ருத்ரனுடைய அம்சமாகவும் குறிக்கப்படுது அந்த திரி எங்கே வைக்கிறோமோ அதனுடைய கண் பகுதி இருக்குது இல்லையா அது வந்து மகேஸ்வரர்டைய அம்சம் அந்த மேல் தண்டு பாகம் இருக்குது இல்லையா அது வந்து சதாசிவனுடைய பாகம் அதில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா அது விந்துநாத தத்துவத்தின் சுட்சா சுற்றும நிலை ஒப்பிட்டு சொல்லுது அதில் யூஸ் பண்ணுற திரி வெண்மை நிறமாக இருந்தால் அது ஞானத்தை குறிக்குது திரிகளில் நிறைய திரிகள் இருக்குது தாமரை தண்டு திரி இருக்குது எருக்கம் திரி இருக்குது வெள்ளை திரி இருக்குது சிவப்பு திரி பச்சை திரி ஒவ்வொன்றத்துக்கு நம்ம என்ன சுட்சிமா விளக்குன்னு பின்னாடி பார்ப்போம் இதில் திரி வெள்ளை திரி பொதுவாக யூஸ் பண்ணுறது அது ஞானத்தை குறிக்குது விளக்கு ஏற்றறோம் அப்படின்னா அதிலிருந்து வருகின்ற சுடர் மகாலட்சுமி தேவியை குறிக்குது அதிலிருந்து வருகின்ற அந்த ஒளி சரஸ்வதி தாயின் ஞானத்தை குறிக்குது அது பக்கத்தில் போய் நிற்கும் போது ஒரு உஷ்ணம் கிடைக்குது இல்லையா அது ருத்ரனுடைய அம்சத்தை குடிக்குது அந்த விளக்கை நாம் அலங்காரம் செய்திருந்தால் அது மங்களத்தை குறிக்கிற கணபதி வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மற்ற தெய்வங்கள் இதில் சொல்லப்படாத அனைத்து தெய்வங்களினுடைய அந்த நிலையையும் அது கொடுக்குது எப்பயுமே ஒரு விளக்கை வந்து நல்ல தூய்மையாக தேய்த்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலரால் அலங்கரித்து அதன் பிறகு தான் விளக்கு ஏற்றுவாங்க அறிவில் தெளிவு பெற்ற விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகளாகட்டும் இப்போ கூட எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அது ஞானம் அல்லாதவர்கள் செய்தாலும் ஞானிகள் செய்தாலும் விளக்கு ஏற்றுற வழிபாடு இன்னும் இருக்கு விளக்கு ஏற்றிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அதை அறிவியல்ல தெளிவு பெற்றவங்களும் சரி அறிவில் தெளிவு பெற்றவங்களும் சரி விளக்கு ஏற்றிட்டு தான் செய்கிறாங்க அப்போ அதனுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த அருட்புறம் ஜோதியாண்ட ஒரு வழிபாடு அப்படின்றது இந்த திருவிளக்கு வழிபாடு தான் அதை எப்போ செய்யணும்னாக்கா காலையில பிரம்ம வேலை நால்ரை ஆறு உசிதமான வேலை அதி பிரம்ம முகூர்த்தம் மூணு நால்ரை இந்த டைம்ல உட்காந்து அதி பிரம்ம வேலையில செய்தா இன்னும் சிறப்பு இல்லை பிரம்ம வேலை அப்படின்னா நால்ரை ஆறு காலையில் செய்யலாம் செய்கின்ற பொழுது ஓம் கம் கணபதையே நம கணபதியை வணங்கிட்டு மாதா பிதா குரு குருவின் குரு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நமோ நம அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு உங்களுடைய உபாசனை தெய்வத்தின் மந்திர ஜபத்தை ஜபிக்கலாம் எமக்கு உபாசனை தெய்வம்னு பார்க்கும்போது மகா நகத்தியர் தான் அவர் தான் மாதா பிதா குரு குருவின் குரு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாம் அவர் தான் இப்போ எனக்கு அப்படின்னும் போது ஓம் அகத்தி சாய நம ஓம் அகத்தி சாய நம ஓம் அகத்தி சாய நம ஓம் அகத்தி சாய நம ஓம் அகத்தி சாய் நம அப்படின்னு இந்த நாம ஜபத்தை ஒரு நூற்றி எட்டு குறைந்தபட்சம் அப்படி ஜபிக்கின்ற பொழுது நல்ல பலன் வாயிற்று உரியாமல் மனதுக்குள்ளே ஜபிக்கணும் அது அவ்வளவு அருள் நிறைந்த சுட்சும சக்தி பொருந்திய நிலை இது எங்கள் குருநாதர் சொல்லும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படின்னு சொல்லுவார் ஓம் சரவண பபாய நம அப்படின்னு கூட சொல்ல சொல்லுவார் இஷ்ட தெய்வத்தை உங்க மனம் போல சொல்லி இந்த தீப வழிபாடு செய்யலாம் பெண்கள் முக்கியமாக இதை காலை மாலை வீட்டில் செய்கின்ற பொழுது இப்போ சொல்லப்பட்ட அத்தனை தெய்வங்களையும் வழிபட்ட பலனை சர்வ சத்தியமாக அது தந்தே தீரும் அதனாலதான் கோயில் குளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வள்ளல் பெருமான் மார்க்கத்தில் சண்மார்க்கத்தில் வருகின்றவர்கள் ஒரு ஜோதியை ஏற்றி வைத்தாலே புற பூஜை தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அந்த ஜோதிக்கே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைப்பதற்குண்டான சத்தியத்தை சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் மகன் ராமலிங்க சுவாமி உணர்ந்ததினால தான் இதை புறத்திலையும் செய்ய சொல்லியிருக்காரு இதே அகத்தில் போகும்போது நம்மளுடைய உயிர் தான் ஜோதி அந்த ஜோதியை ஜீவ ஜோதியை அருள் ஜோதியாக மாற்றுகின்ற வித்தை தான் தவம் தியானம் யோகம் இந்த முறையில் அந்த ஜீவ ஜோதியை ஜகத் ஜோதியாக அருட்பெரும் ஜோதியாக மாற்றக்கூடிய வித்தையை அறிந்து யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் அகத்தில் செய்கின்ற இத்தனை தெய்வ வழிபாட்டிற்கும் இணையான சக்தியை ஏன் அதை விட பல மடங்கு உயர்வான சக்தியை இந்த அக பூஜையில் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த புறத்தில் என்னென்னலாம் இந்த பூஜைகள் செய்கிறாங்களோ திருவிளக்கு வழிபாடு புறத்தில் என்னென்னலாம் செய்துக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை விதமான அந்த தெய்வத்தையும் வழிபட்ட பலனை இந்த தவம் தியானம் நிலைகளில் செய்கிறவங்களுக்கு அகத்திலேயே கிடைக்குது அப்போது புறத்தில் செய்கின்ற திருவிளக்கு வழிபாடும் ஏற்புடையது அகத்தில் செய்கின்ற திருவிளக்கு வழிபாடு என்பது மிக மிக அற்புதமான ஏற்புடைய செயல் இப்போது ஞான மார்க்கத்தில் ரொம்ப நுழையாதவங்க புறத்தில் செய்தால் போதும் புறத்தில் செய்ய செய்ய அது அகத்தில் செய்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அகத்தில் வந்தவங்க என்னதான் அக பூஜை செய்தாலும் கூட புறத்தில் இருக்கின்ற அந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு செய்யணும் ராமலிங்க பெருமானினுடைய அந்த திருவிளக்கு ஒரு கண்ணாடி கூண்டு கண்ணாடி கூண்டுக்குள்ளே ஒரு விளக்கு அதுக்குள்ளே திரி வச்சு அதை ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க அதனுடைய தாற்பரியம் என்ன அப்படின்றத இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம் இப்பொழுதைக்கு புறத்தில் திருவிளக்கு பூஜை என்ன அகத்தில் திருவிளக்கு பூஜை என்ன அதனுடைய தத்துவம் எத்தனை தெய்வங்களை வழிபட்டதுக்குண்டான பலன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதுதான் இந்த திருவிளக்கு பூஜையினுடைய தத்துவ ரகசிய சுட்சா சுட்சும குறிப்பு மீண்டும் நல்ல நல்ல பதிவுகளை பார்ப்போம் தொடர்ந்து ஞானசக்தி டிவியை கண்டு மகிழுங்கள் முடிந்தவரை நல்ல நல்ல கருத்துக்களை நல்லோர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த டிவி சேனலை அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விளக்கியேற்றி வைப்பதைப் போல் ஒரு மகா சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுப்போம் நீங்கள் இன்றைக்கி ஒரு லிங்க்கை தான் அனுப்புவீங்க இந்த டிவி சேனலில் ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு நம்ம டிவி சேனலில் நிறைய குறிப்புகளாக பதிவுகளாக இட்டு இருக்கிறோம் அப்போது அவங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் மாற்றி தரீங்க விதியை மாற்றி தரீங்க அந்த புண்ணியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் முடிந்தவரை நல்ல கருத்துக்களை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றியோடு உங்கள் விஜயகுமார் ஓம் ரத்தி சாய் நம